எல்லா மதமும் அப்படிதான் சொல்லுது. சாகும் போது கடவுள் பேர் வாயில இருக்கணும். அதுக்கு அந்த வாயில அந்த சொல்ல ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டான் அந்த ஆளு. அது பாட்டுக்கு எல்லா மந்திரத்தையும் சொல்லுது. ஒரு மூணு வருஷம் அது அழகா வளர்த்து குஞ்சில இருந்து பெருசாக்கிட்டார். அந்த கிளி இவர் வெளியில போகும் பொழுது கதவை பூட்டாம போயிட்டார். ஒரு பூனை வந்து கடிச்சிருச்சிங்க. அத கூண்டை திறந்து வச்சு போயிட்டார் தெரியாம. கூண்டை திறந்து அதுக்குள்ள போய் பூனை கடிச்சிருச்சு. கடிக்கிற பொழுது மத போதகர் உள்ள நுழைஞ்சிட்டார். எங்க அம்மா சொன்னது உள்ள நுழைஞ்ச உடனே கழுத்தை பிடிச்சிருக்கு பூனை. அந்த கிளியனுடைய கழுத்தை பிடிச்சிருக்கு. மத போதகர் எதிர்பார்த்தார் சாகும் போது கிளி மந்திரத்தை சொல்லும் என்று. கிளி தாய் 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 என்று சத்தம் கொடுத்து செத்து போனது. கற்பது எல்லோருக்கும் எல்லா நிலைகளிலும் உள்ளே புகுந்து விடுவதில்லை. அதனால் தான் அந்த குரலை சொன்னார். கற்பது சிறிதள வேணும், இருந்தாலும் கற்பது எப்பொழுது பயன் பெறும் அதன்படி நடக்கின்ற பொழுதுதான் என்று சொல்லும் அந்த குரலை அவர் எடுத்து சொன்னார். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று சொன்னது கிளி பேச்சுக்காக அல்ல, மனிதன் தன் ஆன்மாவிலே எப்படி கல்வியை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த கல்வியை வேறு நிலையில் எப்படியெல்லாம் நாம் புரிந்து கொள்ளலாம், புத்தகம் நமக்கு எப்படியெல்லாம் வாழ்க்கை அளிக்கிறது நான் யோசித்து பார்க்கிறேன். இன்னொரு குரல் சொன்னாருங்க, நான் கொஞ்சம் பெர்ஸ்பெக்டிவா மாத்துறேன். குரல் ஏன் தெரியுமா, 2000 வருஷம் கழிச்சோம் இன்னும் உயிரோட இருக்கு. அவரவர்களுக்கு ஏற்ற வாழ்க்கைக்கான சிக்கலுக்கான தீர்வுகளை அவரவர்களுக்கு ஏற்றது போல் தருவதனால் தான் அந்த திருக்குறள் பொதுமறையாக இருக்கிறது. 2500 வருஷத்திலிருந்து ஒரு அச்சரம் மாறலங்க, ஒரு சொல் மாறல. படிச்சுக்கிட்டே இருக்கிறோமா இல்லையா? எப்பொருள் சொன்னார்ல, ஆனா அவை சூப்பர் அவை குரல் சொன்னா திருப்பி சொல்றீங்க. இந்த மாதிரியான கூட்டத்தில எல்லாம் ரொம்ப ஜாகிரதையா பேசணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நான் இத வேறு ஒரு பாத்திரத்துல அப்படி போடுறேன், புரியுதான்னு பாருங்க. அக்பருடைய அவையில் உட்கார்ந்திருக்கின்ற பொழுது பீர்பல் தாமதமாக அவைக்கு வந்தான். பீர்பலிடம் அக்பர் கேட்டார், ஏன் தாமதம்? பீர்பல் சொன்னான், நான் தியானம் செய்து கொண்டிருந்தேன். ஓ, தியானம் செய்தால் என்ன நடக்கும்? நிறைவு அமைதி நடக்கும். மனதிற்குள் எது முன்னால் இருக்கின்றவர்கள் பேசினாலும் புரியும். சிக்கல்களுக்கான தீர்வுகளை சரியாக எடுக்க முடியும். அதனால் நான் அவைக்கு வருவதற்கு முன்னால் தியானம் செய்து வருவது வழக்கம். அக்பர் சொன்னார், எனக்கும் சொல்லிக் கொள். பீர்பல் சொன்னான், நான் சொல்லித்தர முடியாது, என் வாத்தியார் கிட்டவா. அக்பர் சொன்னான், அந்த வாத்தியாரை இங்க கூட்டிட்டு வா, நான் தான் ஷஹின்ஷா வாயிச்சேன், இங்க கூட்டிட்டு வா. பூக்களை தரிசிக்க வேண்டுமா, புறப்பட்டு போ. அறுத்து கொண்டு வந்து வச்சுக்காத, அதன் அழகு கம்மி. அது மலர்கின்ற இடத்திற்கு போய்ப்பார். குருவை தேடித்தான் போக வேண்டுமே தவிர நம்ம இடத்துக்கு டீச்சரை கூப்பிட்டு டியூஷன் எடுக்கலாகாது. நம்ம மரபு அப்படி போய்தான் வாசிச்சோம். நீ போக நான் உடனே, எனக்கு டைம் இல்லப்பா, என்ன தியானம் தானே இதோ நான் கத்துக்கிறேன், 15 நாள் டைம் கொடு. யாரையோ வச்சு அவர் கத்துக்கிட்டாருங்க. தியானம் செய்ய நான் பழகி கொண்டேன், பீர்பல் என் தனி அறைக்கு வா என்றார். பீர்பல் போனான், போய் உட்கார்ந்தான். உட்கார்ந்தோட முன்னால் உட்கார்ந்தான், முன்னால் உட்கார்ந்தான். காவலாளி, நீ வாசலுக்கு போனா. காவலாளி வாசலுக்கு போயிட்டாங்க. இப்ப ரூம்ல 2 பேரும் தனியா உட்கார்ந்துருக்கேன். தனியா உட்கார்ந்திருக்கும் போது நான் தியானம் செய்கிறேன், சரியாக செய்கிறேன் அப்பாருன்னு தியானம் செய்ய ஆரம்பிச்சாரு. பீர்பலுக்கு சிரிப்பு வந்துருச்சு. அவன் தியானம் சரியா செய்யல, அதுக்கு பேர் தியானம் இல்ல அப்படின்னா. ஒரு 3 நிமிஷம் கழிச்சு ஷஹின்ஷா கூப்பிடுறாருமே, காவலாளி உள்ள இருந்து ஓடி வ.
வந்தா பார்த்தான் சைன்ஷா கண்ணை மூடி கண்ணை திறந்து அவரை முறைச்சிட்டு இருக்காரு கை தட்டினபடி அப்படியே நிக்கிறான் பீர்பல் தவறாக தியானம் செய்த அக்பரை கைது செய் என்றான் பீர்பல் பார்த்து கொண்டே நின்றான் காவலாளி ஒன்றும் செய்யவில்லை அக்பர் சொன்னான் என்னையா கைது செய்ய சொல்லுகிறாய் ஏ காவலனே பீர்பலை கைது செய் என்றவுடன் உடனே காவலன் பீர்பலனை கைது செய்தான் காவலனுக்கு தெரிகிறது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எல்லாரும் எல்லாத்தையும் சொல்லிட முடியாதுங்க யார் எது சொன்னாலும் இது அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய சொல் இந்த சொல் சொல்லுவதற்கான தகுதி அவருக்கு இருக்குதான் பாருங்க இல்லை என்றால் அந்த சொல்லின் பொருண்மையை மிக ஆழமாக யோசியுங்கள் என்று அடுத்த கட்டத்திற்கு போய் நமக்கு வழிகாட்டுவதனால் தான் நான் சொல்லுகிறேன் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் முஸ்லிம்களுக்கு குரான் வேதம் கிறிஸ்துவர்களுக்கு பைபிள் வேதம் இந்துக்களுக்கு பகவத்கீதை வேதம் என்றால் தமிழர்களுக்கு திருக்குறள் தான் வேதம் அந்த திருக்குறளின் வழி நடப்பவர்கள் நாம் இந்த அழுத்தம் இருக்கல இந்த அழுத்தம் நமக்கு இருக்க வேண்டும் இந்த பொருளை புரிந்து கொள்ளுகின்ற அந்த காட்சி நம் கண்களில் விரிய வேண்டும் என்றால் நமக்கு வாசிப்பு பழக்கம் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் நான் ரொம்ப நுட்பமா சொல்றேங்க ஒரு முறை என்னுடைய நண்பன் ஒருவன் என்னிடத்தில் சொன்னான் பர்வீன் நீ பேச போகும்போது ஒரு வேலை செய்வியா இதை அவன் சொல்லி ஒரு 18 ஆண்டுகளாச்சு சொல்லுப்பான போகும்போது ஏதாவது ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு போயேன் ஏதாவது ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு போனா என்ன நடக்கும் நீ படிச்சுட்டு போயேன் அவ்வளவுதான் ரகசியம் ஏதேனும் ஒரு புத்தகம் தான் அவன் சொன்னான் எந்த புத்தகம் என்று நான் தேர்ந்தெடுக்கிறேன் ஒவ்வொரு முறை பேச வருவதற்கு முன்னாலும் அந்த புத்தகத்தை வாசித்து விட்டு அதற்கு பின்னால் வந்து பேசுகிறேன் 18 ஆண்டுகளுக்கு முன்னால் என் பேச்சு வேறு 18 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு என் பேச்சு வேறு என்பது என் வாசிப்பு திறத்தினால் நான் கண்டெடுத்த வெற்றி இது அப்சர்வேஷன் எப்படி ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வது எப்படி ஒரு விஷயத்தை பார்ப்பது நான் இப்படி சொல்றேன் பகவத்கீதை யாருக்கு சொல்லப்பட்டது அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டது எங்கே சொல்லப்பட்டது சாபாஷ் போர்க்களம்னா சரியான கலாட்டாங்க சரியான கலாட்டா இருக்கிற அந்த பகுதியில் ஒரு குரு தன் சீடனுக்கு அறிவுரை சொல்றாங்க இந்த உலக புகழ்பெற்ற ஓவியம் ஒன்று இருக்கு பிரமாதமான ஒரு ஓவியம் கிடையாது அதுக்கு மிகப்பெரிய பரிசு கிடைச்சது உலகத்திலே ஆக சிறந்த ஓவியம் என்ன தெரியுமா வெளியில புயலின் சூழல் ஒரு மரத்திலே பொந்திலே ஒரு பறவை அமைதியா உட்காந்து வெளியில் எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் யார் ஒருவர் உள்ளத்திற்குள் அமைதியாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் வாழ பிறந்தவர்கள் அவர்கள் தான் ஜெயிக்க பிறந்தவர் எவ்வளவு வேண்டுமானாலும் வெளியில் சூழல் இருக்கட்டும் நீ உன் நிலை தவறாமல் இருக்கிறாயா அதற்கு பெயர் தான் கல்வி இப்படி ப்ரோவோக் பண்ணிடுறாங்களே நம்மள இப்படி கோபம் வந்துருது இப்படி நம் நிலை தாழ்ந்து விடுகிறோமே அப்படி என்றால் நாம் கற்கவில்லை என்று பொருள் ரொம்ப ஆச்சரியமா சொல்ற பகவத்கீதை போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டது எப்போ ஆயுதங்களை அவன் கீழே போடும்பொழுது ஆயுதங்களை தூக்குடா என்று சொல்லி விஸ்வரூபம் எடுத்த கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு பகவத்கீதை சொன்னான் நான் ஒண்ணு சொல்லட்டுமா அப்படிலாம் விஸ்வரூபம் எடுத்திருந்தா போர்க்களத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அது கேட்டிருக்கோம் யாருக்கும் கேட்கல ஏன் தெரியுமா ஜெயகாந்தன் சொல்லுவது போல் விஸ்வரூபம் என்பது காட்டப்படுவதல்ல நீங்கள் காண்பது ஒருவர் சொல்லுகின்ற சொல்லை வைத்து இது குருநாதரின் சொல் என்று அவனுடைய உருவத்தை அப்படி தூக்கி பார்க்கக்கூடிய ஆளுமை யாருக்கு வருகிறதோ அவன் குருநாதரை பெறுகின்ற சீடனாகிறான் அந்த ஞான பார்வை இருந்தது அர்ஜுனனுக்கு நான் இன்னொரு ஒரு டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன் இன்னைக்கு நாம எல்லாம் படிக்கிற பகவத்கீதை அர்ஜுனன் நமக்கு சொன்னதா இல்ல கிருஷ்ணன் திருப்பி சொன்னாரா நமக்கு அப்ப நம்ம கையில இருக்கிற பகவத்கீதை யார் சொன்னது யார் சொன்னது தெரியுமா அந்த இடத்துல அர்ஜுனன் தவிர்த்து இன்னொருவனுக்கும் அது கேட்டுக்கொண்டிருந்தது அவன் பெயர் சஞ்சயன் அவன் யார் தெரியுமா தீர்க்க தரிசனங்களான கண்கள் பெற்று திருதராஷ்டிரனுக்கு
அந்த போர்க்களத்தில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சொல்லக்கூடிய அந்த பணியில் அமர்த்தப்பட்டவன் சஞ்சயன் ஞானி. அவன் சொன்னதுதான், அவர் சொல்ல சொல்ல அவன் சொன்னான். நான் ஒன்னு சொல்லட்டுமா, இந்த உலகத்துக்கு பகவத்கீதை இந்த வேலையை செய்யணும், அது இன்னும் செய்யாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரே காரணம் தான், கிருஷ்ண வாயிலிருந்து டைரக்டா கேட்டா உருப்பட்டு இருப்போம். யாரோ சொல்லி யாரோ வழியா தானே வந்திருக்குது. சஞ்சயன் தானே சொன்னான். சஞ்சயன் யாருக்கு சொன்னான்? திருதராட்சனுக்கு சொன்னான். திருதராட்சனுக்கு புரிந்ததா? அர்ஜுனனுக்கு புரிந்தது போல் திருதராட்சனுக்கு புரிந்ததா? அதனால் தான் சொல்லுகிறேன், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எனக்கு தெரிஞ்சுங்க, நான் பொதுமக்களாக இருக்கக்கூடிய என் சகோதர சகோதரிகளிடத்தில் ஒரு குறைபாட்டை சொல்கிறேன். நம்மளாம் யார் பேச்ச தெரியுமா, ரொம்ப கேட்க பழகிட்டோம். இப்போல்லாம் ரொம்ப ஆர்ப்பாட்டமா அலங்காரமா நகைச்சுவையோடு பேசுனாங்கன்னா கேட்கிறோம். நான் ஒரு விஷயத்த சொல்றேன், நான் பேச்சாளர் தான், என் பேச்சு ஜெயிப்பதை விட முக்கியமானது நான் ஆசிரியர் இல்லையா, மக்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். பேச்சாளர் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக சொல்ல இல்லை, ரொம்ப ஆழமான மனதில் இருந்து தூய்மையான எண்ணங்களோடு சேர்ந்து இதை சொல்லுகிறேன். சில பேருக்கு ஆர்ப்பாட்டமா பேச தெரியாதுங்க, சில பேருக்கு அலங்காரமா பேச தெரியாது, சில பேருக்கு நகைச்சுவை வராது, சைலண்டா தான் பேசுவாங்க. பைபிள் சொல்லுவது போல் காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். அது ஆர்ப்பாட்டமாக பேசுகின்றவர்களை விட உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான செய்திகளை அந்த மெதுவா பேசுற சொல்லிடலாம். என் பையன் சொன்னாங்க, 5 வயசுல கோபமா அடிச்ச அப்பாவை பார்த்து சொன்னா என் பையன், கோபமா இருக்கும்போது அடிக்காதீங்கப்பா. மெதுவாக தான் சொன்னான். ராத்திரி சோறு ஊட்டும் போது கேட்டேன், ஏண்டா தம்பி அப்படி சொன்னேன்னு, நான் செஞ்ச தப்புக்கு அப்பா அடிக்கலாமா, ஆனால் கோபமாக இருக்கும்போது கூடுதலாக அடி விழுந்துருதுமா. புரிஞ்சிருச்சா? ஒரு ஞானம் சாதாரணமாகத்தான் வந்து சேரும், ஆர்ப்பாட்டமாக எல்லாம் வந்து சேராது. நான் ஒரு ஒரு சங்கதியை உங்களுக்கு சொல்கிறேன், மிக நுட்பமான சங்கதியை நான் சொல்கிறேன், அடுத்தவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக அல்ல. நமக்கான ஆழமான புத்தியை வைத்துக் கொண்டு வடிகட்டிதான் அந்த கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். எங்க வீட்டில் சொல்லுவாங்க, கேட்கும் போது ரொம்ப ஆர்ப்பாட்டமா தான் இருக்கும் சில வார்த்தைகள், ஆனா ரொம்ப ஆழமா யோசிச்சேன்னா ஒன்னதுக்கும் பிரயோஜனம் இல்லைன்றது தெரியும். ரொம்ப ஆழமா யோசிச்சு பாருங்க, சில சொற்களுக்கு பொருளே இருக்காது, சொல்லும் போது அவ்வளவு ஆர்ப்பாட்டமா இருக்கும் அது. ஆமா இல்ல, ஆமா இல்ல, ஆமா இல்லன்னு இருக்கும், ஆனால் ரொம்ப ஆழமா யோசிச்சா இல்லன்னு மனசு ஆர்குமெண்ட்ல வந்து நிற்கும். நான் ஒரு விஷயம் சொல்றேங்க, இந்த ஆர்குமெண்ட்ங்கிற சொல்லு இருக்குல்ல, இன்றைய இளைஞர்கள் நிறைய செய்யறாங்கப்பா. வீட்டில் யாராவது அடாலசன்ட் சில்ட்ரனை வச்சிருக்கீங்களா? 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22 வரைக்கும் போகுது. முதலெல்லாம் நான் கோச்சிக்கிட்டா எங்க அம்மா சோறு தின்ன கூப்பிடவே கூப்பிடாது, கூப்பிடாதுங்க. 3 வேளைலாம் பட்டினி கிடந்திருக்கேன் மானத்தோட இருக்கணும்ட்டு, அப்புறமா யோசிச்சு பார்த்துருக்கேன், மானமா உயிரான்னு, உயிரோட இருந்தாதான் மானத்தோட பேருக்கு மானத்தோட இருக்க முடியும்னு போய் அம்மாட்ட கேட்டு சாப்பிட்டுருக்கிறேன் நான். இன்னைக்கு விடுறோமா குழந்தைகள்? அப்படி உங்களுக்கு நான் இப்பொழுது ஒரு சிறகு தருகிறேன், இதை சொல்லுங்க, இதை நாம முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம், முதல்ல நமக்கு புரியணும் சில விஷயங்கள். இந்த தலைமுறையை பார்த்து எனக்கு ரொம்ப வருத்தம், என்ன தெரியுமா? இந்த தலைமுறை தான் மூத்த தலைமுறையின் பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை. இந்த நண்டு சிண்டு வாண்டு இது பேச்சை கேட்க தொடங்கி இருக்கக்கூடிய முதல் தலைமுறை. முதல்லலாம் கேட்க மாட்டாங்க எங்க அம்மா, அடி விழும்